நாம் முக்கியமான வேலையாக பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டுருக்கும்போது நோ என்ட்ரி போர்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு செம்ம கடுப்பாகும். இதே மாதிரியே வானத்தில் போகிற ஏரோப்ளேன்ஸுக்கும் நோ என்ட்ரி ஏரியா இருக்குது. இதனால் ஏரோப்ளேன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு பதிலாக சுற்றி தான் போகுமா. இதுக்கான சில காரணங்கள் சயின்டிஃபிக்காக இருந்தாலும் இன்னும் சில காரணங்கள் சயின்ஸுக்கே தண்ணி காட்டுறதா இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான இடங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த சேனல். அப்படியா? ஏன் ஏரோப்ளைன்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பசிபிக் ஓஷன் வழியாக ஜப்பானுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் சுற்றி போகுது? இதுக்கான முதல் காரணம் நம்ம பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான். லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி இடத்துலேருந்து ஜப்பானுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா உலகத்திலேயே மிகப்பெரியதும் ஆழமானதுமான பசிபிக் பெருங்கடல் வழியாக தான் போக முடியுமா. அப்படி போகும்போது பிளேனில் ஏதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் வந்தால் பிளேன் நடுக்கடலில் பறக்கும்போது தரை இருக்க பக்கத்து ஏர்போர்ட்ஸ் எதுவும் இருக்காதான். இந்த ஒரு ரீசனால் கூட பிளேன்ஸ் பசிபிக் பெருங்கடல் வழியாக போகாமல் சுற்றி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பொதுவாக பைலட்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 30,000 அடி பூமிக்கு மேலே பறக்கும்போது ஏதாவது எமர்ஜென்சினா தரை இருக்கிறதுக்கு கரெக்டாக பக்கத்தில் அதிகமான ஏர்போர்ட்ஸ் இருக்கிற வழியாக தான் போவாங்களாம். ஆனால் இந்த பசிபிக் ஓஷன் வழியாக போகும்போது எந்த ஒரு ஏர்போர்ட்ஸுமே இல்லாத காரணத்தினால கூட இது வழியாக போகாமல் இருக்கலாம். பசிபிக் பெருங்கடலில் சுற்றி போகிறதுக்கு காரணம் இது மட்டும் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னா, ஏர்லைன்ஸுங்கிறது நமக்கு மட்டும்தான் சர்வீஸ், ஆனால் அதை வச்சிருக்கிற ஓனர்ஸ்க்கு பிஸ்னஸ். பிஸ்னஸ்னாலே லாபம் நஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம எல்லாருமே லாபத்தை எதிர்பார்த்து தான் ஒரு பிஸ்னஸை நடத்துவோம். இதே மாதிரி தான் ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் நடத்துகிற ஓனர்ஸும் ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு உண்டான பெட்ரோல் செலவையும் ட்ராவல் பண்ண டைமையும் குறைச்சி பிஸ்னஸுடைய லாபத்தை அதிகப்படுத்த தான் பார்ப்பாங்க. அப்படின்னா அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஜப்பானுக்கு பசிபிக் ஓஷன் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும், சுற்றியும் போகிறாங்க. ஏன்னா சுற்றி போகிறது தான் கம்மியான தூரமாக. எப்படின்னு சொல்கிறேன், கோவப்படாதீங்க. ஒரு இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற பாதை எப்போவுமே கம்மியான தூரமாக இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான் ஈஸியாக இருக்கும். இவன் என்ன புதுசாக சொல்கிறான்னு தோணுதா? இதுக்கான ரீசன் என்னென்று நான் சொல்கிறேன். நம்ம பூமி தட்டையாக இல்லாமல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கிட்டத்தட்ட ரவுண்டாக இந்த மாதிரி இருக்குமா. இதனால் பூமியுடைய சென்டர் பகுதி கொஞ்சம் வளைவு அதிகமாக இருக்குமா. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பூமியுடைய சென்டர் பகுதி வழியாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குமா. இன்னும் புரியலைன்னா, நார்மலாக ஃப்ளாட்டான ரோட்டில் போகிறத விட ஃப்ளைஓவரில் போகும்போது எப்படி ஃப்ளைஓவருடைய வளைவான அமைப்பு நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸையும் டைமையும் அதிகமாக்குமோ, அதே மாதிரியே தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூமியுடைய சென்டர் பகுதியிலேருந்து ட்ராவல் பண்ணுறோமோ பூமியுடைய வளைவான அமைப்பு நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸையும் டைமையும் அதிகமாக்கும். இதே மாதிரியே பூமிக்கு கீழ்பகுதியிலேருந்து ட்ராவல் பண்ணுறது ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லாமல் நார்மலான ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வளைவு கம்மியாகவும் நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸையும் டைமையும் கம்மியாக்குமா. இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஜப்பானுக்கு பசிபிக் ஓஷன் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட்டான பாதையை 2D மேப்பில் பார்த்தா டிஸ்டன்ஸ் கம்மியாக தெரியுமா. ஆனால் பசிபிக் ஓஷனை சுற்றி போகிற பாதையை பார்த்தா டிஸ்டன்ஸ் அதிகமாக தெரியுமா. இதே பூமி எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி 3D மேப்பில் பார்த்தா அதே லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஜப்பானுக்கு போகிற ஸ்ட்ரெயிட்டான பாதை டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் சுற்றி போகிற பாதை டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். இந்த ரீசனால் கூட லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஜப்பானுக்கு பசிபிக் ஓஷன் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் சுற்றி போகலாம். மெக்காவில் உள்ள காபாக்கு மேலே பிளேன்ஸ் பறக்காததுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் சொல்கிறாங்க. காபா இருக்கிற குறிப்பிட்ட சுற்றளவில் பிளேன்ஸ் பறந்தால் அந்த ஏரியாவில் இருக்கிற அதிகமான காந்த சக்தினால் பிளேன்ஸில் உள்ள திசை காட்டும் கருவிகளில் ப்ராப்ளம் வரணும். இன்னும் அங்கே புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதால குறிப்பிட்ட ஹைட்டில் பறக்கிற பிளேன்ஸ்னால் பறக்க முடியாதுன்னு. இது மட்டும் இல்லை, பறவைகள் கூட அந்த சுற்றளவில் பறக்க முடியாதான். இந்த சயின்டிஃபிக்கான காரணங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படல, ஆனால் மக்களிடையில் அதிகமாக பேசப்படுறது. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அங்கே செக்யூரிட்டிக்காக பறக்கிற ஹெலிகாப்டர்ஸ் கூட பறக்க முடியாமல் போயிருக்கோம். ஆனால் அங்கே செக்யூரிட்டி ஹெலிகாப்டர்ஸ் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் பறக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் பறவைகள் பறக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். காபாவுக்கு மேலே பிளேன்ஸ் பறக்காததுக்கான ரெண்டாவது காரணம் கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும். அது என்னென்னா, காபா இருக்கிற மெக்காவில் ஏர்போர்ட்ஸ் எதுவுமே இல்லையா. கிட்டத்தட்ட மெக்காவுக்கு 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஜெத்தாவில் தான் ஏர்போர்ட்டே இருக்குதான். மெக்காவுக்கு ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வந்தாலும் சவுதி அரேபியன் கவர்மெண்ட் சில செக்யூரிட்டி காரணங்களால் கூட மெக்காவுக்கு மேலே பிளேன்ஸ் பறக்கக்கூடாதுன்னு அங்கே ஏர்போர்ட்ஸ் எதுவும் கட்டாமல் இருந்திருக்கலாம். இந்த காரணத்தால் காபாவுக்கு மேலே பிளேன்ஸ் பறக்காமல் இருக்கலாம்.